ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உகாதி ஸ்பெஷல் பருப்பு போலி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா விக்னேஷ் விலாக். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு போலி எப்படி பண்ணுறது. இதுக்கு நான் 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவு வந்து நம்ம 2 ஹவர் ஊற வைக்கணும். இந்த மாவு ஊற வைக்கிறதுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் தான் ஊற வைக்க போகிறோம். எண்ணெய் நிறையா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி 2 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும். இதுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்காக 1/2 கப் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன். கடலை பருப்பை இதை வந்து 1/2 ஹவர் வந்து நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் 1/5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வந்து குழஞ்சிருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பருப்பை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு 1/2 கப் நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். உங்கள் வீட்டில் வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து 2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து போலி வந்து நல்லாவே இருக்கும். இதில் வந்து நான் வந்து 15 பால் பிடிச்சிக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங்க்காக இந்த பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதுலேயும் வந்து 15 பால் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் இல்லை பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் நிறைய தடவிட்டு மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மாவு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆக காரணமே 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறியிருக்கு எண்ணெயிலே. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ இதுக்கிடையில் ஒரு ஸ்டஃபிங் பால் வந்து ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கையிலேயே வந்து நல்லா அமுத்தி கொடுத்துக்கணும். நமக்கு வேணும் அப்படின்னா சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு கூட நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் தோசை தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போலி வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு மைதா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இப்போ பாருங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் என்ன ரெசிபிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் உங்களுடைய இந்த காலிங் யூஸ் வ்ளாக்ஸ்.